السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين تبعوا الدار والإيمان يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. وقال رسول الله صلى الله عليه وسلم: المهاجر من هاجر ما نهى الله عنه. புகழனைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு அருளிப்பாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படைய நல்லம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சுற்றும் இஸ்லாமை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தமா தாபியீன்கள், நாலாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இன்றைக்கு இந்த ஜும்மா உரிய நாளில் அல்லாஹ் தஆலாவினுடைய கடமைகளை இந்த வெற்றி கடமையாக எங்கள் குடும்பம் இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகும் என்று நிறுவனமாகுக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ஜும்மா உரிய நாளில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் வெற்றி கொள்வானாக. புனிதமிக்க இந்த நாளில் நாம் செய்கின்ற துவாக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. புனிதமிக்க இந்த ஜும்மா உரிய நாளில் அல்லாஹ் தஆலா அருளுகின்ற ஹைர்களையும் மாபெரும் கிருபையினாலில் 1444 ஹிஜ்ரி வருடத்தை கடந்து 1445 வருடம் ஹிஜ்ரியினுடைய அந்த வருடத்தினுடைய வருடப்பிறப்பினுடைய முதல் ஜும்மாவில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஹிஜ்ரத் பயணம், ஹிஜ்ரி புத்தாண்டு, அதற்கு பின்னாலும் முன்னாலும் இஸ்லாமிய சமூகம் சார்ந்திருந்த, இஸ்லாமிய சமூகத்திற்கு கிடைத்திருக்கின்ற, சமூகம் பெற்ற பலன்கள் குறித்து கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஹிஜ்ரத் என்கின்ற ஒரு பயணம் அல்லது ஹிஜ்ரி புத்தாண்டு, அதன் பின்னணியில் இருக்கின்ற அந்த வரலாற்று பயணத்தினுடைய விஷயங்கள், இந்த பயணத்தின் ஊடாக இஸ்லாமிய சமூகமாக இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், அவர்கள் கடந்து வந்த பாதை, அவர்கள் சந்தித்த, அவர்கள் கையாண்ட விஷயங்கள், இதுவெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் மறக்கடிக்கப்பட்டுவிட்ட, மழுங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக நாம் கவலையோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக ஹிஜ்ரி புத்தாண்டு அது உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை. உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் பல சஹாபாக்களுக்கு கடிதம் எழுதுவார்கள், லைஸ ஃபீஹா தாரீஃப், அதில் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, டேட் வந்து குறிப்பிடப்பட்டிருக்காது. அதே மாதிரி உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சில கடிதங்கள் சஹாபாக்களிடமிருந்து வரும், அதை எப்படி பத்திரப்படுத்தி வைப்பார்கள், பின்னால் ஒரு காலத்தில் அந்த கடிதத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இது எந்த தேதியில் வந்தது என்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்காது. அப்போ சஹாபாக்களுக்கு எழுதிய கடிதத்தில் தேதி குறிப்பிடப்படாததினால், தேதியோ மாதமோ மென்ஷன் அதை குறிப்பிடப்படாததினால், சஹாபாக்கள் எல்லாம் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இப்படி ஒரு கடிதத்தை எழுதினார்கள், தக்துபு இலைனா ரிசாலா, எங்களுக்கு நிறைய கடிதத்தை நீங்கள் எழுதுகின்றீர்கள், வலைச மிகா தாரியகம், அதில் டேட் என்பது நீங்கள் எந்த தேதியில் அனுப்பினீர்கள் என்கின்ற விஷயம் இல்லாததினால், ஏன்னா இப்போ உள்ள மாதிரி வேகமாக கடிதங்களும் தகவல்களும் சென்றடையக்கூடிய கால சூழ்நிலை எப்பொழுதும் கிடையாது. ஒரு கடிதம் எழுதினால் அதை கொண்டு சேர்ப்பதற்கு, அதற்கு உரியவிடம் கொண்டு சேருவதற்கு பல நாட்கள், அதையும் தாண்டி பல மாதங்கள் எடுத்ததாக வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம். அப்போ நீங்கள் எழுதக்கூடிய கடிதத்தில் சட்டம் குறித்தோ அல்லது வேறு சில விளக்கங்கள் குறித்தோ, ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறைகள், ஆட்சியாளர்களுக்கான அந்த சட்ட திட்டங்கள் குறித்து, நிபந்தனைகள் குறித்து நீங்கள் எழுதுகின்ற பொழுது அதிலே தேதி இல்லாததனால் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் ஏற்படுகிறது என்று குறிப்பாக அபு மூசா அலி அல்லாஹு தஆலா அவர்கள் பதில் கடிதம் எழுதியவுடன் உமர் அலி அல்லாஹு தஆலா மஷூரா ஆலோசனை கூட்டம் கூட்டப்படுகின்றது அந்த இடத்தில்.
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். எங்கிருந்து நாம் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை தொடங்கலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு அந்த மாதத்தில் இருந்து தொடங்கலாமா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்த அந்த ஆண்டிலிருந்து நாம் இந்த ஹிஜ்ரியை தொடங்கலாமா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து குடும்பத்தை சென்ற அந்த நாளை நாம் ஹிஜ்ரி புத்தாண்டாக தொடங்கலாமா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த அந்த ஆண்டிலிருந்து முதல் வருஷத்தை துவங்கலாமா என்று பல்வேறு ஆலோசனைகள் வருகின்ற அந்த கூட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் சொன்ன ஆலோசனைக்கு இணங்க இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்று ஹிஜ்ரத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்பதாக தொடங்கப்படுகின்றது. பொதுவாக இந்த ஹிஜ்ரி அந்த ஹிஜ்ரத்து பயணத்தை சர்வசாதாரணமாக நாம் வருட வருடம் கடந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் இந்த வருடம் நம்மை விட்டு கடக்கின்ற பொழுது சுய பரிசோதனையும் மீளாயும். அதையும் தான் இந்த ஹிஜ்ரத்து பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்த நுணுக்கமான விஷயங்கள், நுணுக்கமான பாடங்களை இன்னைக்கு சமுதாயம் எடுக்க தவறியதன் விளைவுதான் இன்னைக்கு எல்லா வளங்களும் பெற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய சமூகம் ஒரு ஓரந்தட்டப்பட்ட, ஒரு ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பொதுவாக அல்லாஹ்வினுடைய நீதி என்னன்னு சொன்னால், ஒரு கூட்டத்திற்கு ஒரு நபியை அல்லாஹ் தான் அனுப்புகின்ற பொழுது அந்த கூட்டத்தார்கள் அந்த நபியை எதிர்க்கின்ற பொழுதோ அல்லது ஈமான் கொள்ளாத பொழுது அல்லாஹ் தாலா அந்த கூட்டத்தார்களை மூன்று விதமான அழிவுகளுக்கு அல்லாஹ் தாலா மூன்று விதமான நீதி அல்லாஹ் தான் அந்த கூட்டத்துக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஒரு கூட்டத்துக்கு ஒரு நபி வரலாம், அவங்களுக்கு கொண்டு ஈமான் கொள்ளல, அந்த நபியை எதிர்க்கின்ற பொழுது மூன்று நீதிகள் அங்கே நிறைவேற்றப்படுகின்றது. முதலாவது நீதி, அந்த நபியை வந்த ஏற்காத மக்களை அல்லாஹ் தாலா நபியை அந்த ஊரை விட்டு கிளம்ப சொல்லிட்டு அந்த ஊரை அப்படியே அல்லாஹ் தாலா அழிச்சிருவான். உதாரணத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள், சாலிஹ் நபியினுடைய கூட்டத்தார்கள், லூத் நபியினுடைய கூட்டத்தார்கள், இவர்கள் எல்லாம் அந்த நபிமார்களை எதிர்த்த பொழுது, நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்ளாத பொழுது அந்த ஊரை விட்டு நீங்க கிளம்புக என்று ஊரை விட்டு நபியை வெளியேற்றதற்கு பின்னால் அந்த ஊரை அப்படி அல்லாஹ் தாலா அழிப்பான். இது முதல் நீதி. இரண்டாவது நியதி, இந்த ஊர் வேணாம், நீங்க வேற ஊருக்கு போய் என்ன செய்யுங்க, அங்கே இதே போன்ற இறை கொள்கையை நீங்கள் எடுத்து சொல்லுங்க. உதாரணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள், அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹால் அறிமுகப்படுத்திய இந்த ஹிஜ்ரத்து பயணம், இது இரண்டாவது நியதி. வேற ஊர்ல போய் நீங்க தஅவா பண்ணி செய்யுங்க. மூன்றாவது நியதி, வேற ஊருக்கும் செல்ல வேண்டும், அதே நேரத்தில் உங்களுடைய கூட்டத்தார்களை நாம் அழித்து விடுவோம். உதாரணத்துக்கு உதாரணம் சொல்வதால் நூஹ் நபியினுடைய அந்த கப்பல், நூஹ் நபி ஹிஜ்ரத் செய்கின்றார்கள், கப்பலிலே ஹிஜ்ரத் செய்கின்றார்கள், செய்கின்ற அதே வேளையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நூஹ் நபியினுடைய கூட்டத்தார்களை அல்லாஹ் தஆலா படியளிக்கின்றான். இது அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தாருடைய தூதர்கள் அவர்களை ஏற்க மறுக்கின்ற பொழுது இது மூன்று நியதிகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தது, நீங்கள் வேறு ஊருக்கு சென்று அந்த ஊரில் இஸ்லாமிய அந்த சாம்ராஜ்யத்தை நீங்கள் நிறுவ வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்றான். இந்த ஹிஜ்ரத்து பயணம் என்பதை இந்த சமூகம் சாதாரணமான பயணமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மிகப்பெரிய ஒரு சரித்திர சிறப்பு மிக்க ஒரு பயணம் தான் இந்த ஹிஜ்ரத்து பயணம். ஈமான் சுடர்விட ஆரம்பித்தது. பொதுவாக எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளிலும் ஹிஜ்ரத் என்பதாக ஒன்று இருக்கின்றது. அதற்கு பின்னால் தான் அந்த மக்கள் ஈமான் கொண்ட கூட்டம் என்பது பெரிய ஏராளமான வரலாறுகளில் பார்க்கின்றோம். இது எல்லா நபிமார்களுக்கு மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கின்ற பொழுது வெறும் ஆதம் ஹவ்வாவும் மட்டும்தான். எப்பொழுது அந்த பழத்தை சுவைத்து அவர்கள் பூமிக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ அதற்கு பின்னால்தான் அவர்களுடைய சந்ததிகள் பெருகியதாக நாம் வரலாறுகளில் பார்க்கின்றோம். இது எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளும் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய ஒரு பயணம் அவருடைய வாழ்க்கையை கடந்து செல்கின்றது. அப்படி செல்லுகின்ற அடுத்த நிலையில் தான் மக்கள் கூட்டம் அதிகமானதாக, அது ஈமான் கொண்ட கூட்டமாக இருந்தாலும் சரி அல்லது சாமானிய கூட்டமாக இருந்தாலும் சரி, ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய இந்த பயணத்திற்கு பின்னால்தான் மக்கள் கூட்டம் பெருகியது. அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது வெறும் 80 நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். எப்பொழுது அங்கே ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த பயணம் நடைபெறுகின்றதோ அதற்கு பின்னால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஈமானிய வெளிச்சம் சுடர்விட தொடங்கியது. அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் யா அய்யுஹன் நாஸ் என்பதாக வார்த்தையை சொல்லி பேசுகின்றானோ அங்கெல்லாம் அந்த வசனங்கள் எல்லாம் மக்கி என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கப்பட்ட வசனங்கள், பொதுப்படையாக மக்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுவான். அங்கேயும் ஈமான் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், ஆனாலும் ரப்புல் ஆலமீன் நாஸ் மக்கள் என்பதாக பொதுப்படையாக அல்லாஹ் தஆலா பேசுவான். மதீனாவில் இறங்கிய அந்த மதனி வசனங்களை பார்க்கின்ற பொழுது
அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் யா அய்யுஹல்லதீன ஆமனு. அப்ப ஹிஜ்ரத் என்பது மூமின்களே என்று அல்லாஹ் தஆலா அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை மார்க்கத்திற்கு பெற்று தந்திருக்கிறது ஹிஜ்ரத் பயணம். சர்வசாதாரணமான ஒரு பயணம் அல்ல, நிறைய பாடங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னெடுப்புகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத் செய்த ஹிஜ்ரத்தில் செய்த ஒவ்வொரு அடிகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பாடத்தை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே மக்கள் எதிர்த்த உடனே உடனே ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டார்கள் என்பதாக. இது வெறும் திடீரென்று புறப்பட்ட பயணம் அல்ல, முன் தயாரிப்போடும் முன் அறிவிப்போடும் புறப்படப்பட்ட பயணம் தான் இந்த ஹிஜ்ரத் பயணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்த உடனே வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சம்மீரோனி சம்மீரோனி என்னை போர்த்துங்கள் என்று சொன்னவுடன் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு வரக்கத்தி பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடிய அந்த வேதங்களை படித்து அந்த அறிவித்திருக்கின்ற அந்த அறிஞரிடத்தில் கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது அந்த அறிஞர் வந்திருப்பது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற நீ நபி நீங்கள் நபியாக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தியுடன் சேர்த்து வரக்கத்தி பின் நௌஃபல் சொன்ன வார்த்தை லைதனே குந்து ஹையன் இது அஹரஜூக கௌமக. எனக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. நவீனத்தில் அந்த வரக்கத்து பின் நவுஃபல் பேசுகிறார். நபுவத்தினுடைய ஆரம்ப கட்டம் அப்பொழுதே அந்த வரக்கத்து பின் நவுஃபல் சொல்லியிருந்தார் நான் நீண்ட காலம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என்ன காரணம் என்றால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உங்களுடைய ஊர்காரர்களே உங்களுடைய ஊர் வாசிகளே உங்களை வெளியேற்றுவார்கள். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதாக நபித்துவத்தினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் குறித்த முன்னறிவிப்பை அல்லாஹ் தஆலா செய்திருக்கின்றான். மேராஜிக்கு போன சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபியை பார்க்கின்றார்கள். கொஞ்சம் அந்த வானத்தில் பார்த்த நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் தெரியும் பெரும்பாலான நபிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மேராஜினுடைய பயணத்தில் சந்தித்த நபிமார்கள் எல்லோரும் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டவர்கள். அதம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த பெரும்பாலான நபிமார்கள் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அப்போ வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்ள போகிறீர்கள் என்கிற ஒரு முன்னறிவிப்பை அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டே இருந்தான். பொதுவாக எந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், அல்லது ஒரு சமூகமாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், அல்லது குடும்பமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் வளர்ச்சியை சந்திக்கிறது என்று சொன்னால் அந்த வளர்ச்சிக்கு பின்னால் பெரும் சோகங்களும் பெரும் இழப்பையும் அந்த விஷயம் அந்த நபரோ அந்த குடும்பமோ அந்த சமூகமோ சந்தித்திருக்க வேண்டும். ஈஸியாக ஒரு ஆள் போய் உயர்ந்த அளவுல போய் பார்த்துட முடியாது, ஒரு அசுர வளர்ச்சி அடைந்து விட முடியாது. மார்க்கம் இவ்வளவு இஸ்லாமிய மார்க்கம் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இவ்வளவு அசுர வளர்ச்சி மார்க்கம் சந்திக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட அவர்கள் சந்தித்த அந்த சோதனைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சந்தித்த இழப்புகளும் தான் இன்றைய மார்க்கம் அசுர வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக அடித்தளமாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயண வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும், நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்புகளை நாம் கவனமாக சிந்தித்து நம்முடைய சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சவால்களை எல்லாம் சாதனைகளாக மாற்றினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்திற்கு சென்று ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு நுழைந்தவுடன் பல சவால்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அகதிகளாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு நிராயுத உள்ளூர் வாசியாக இருக்கக்கூடிய அன்சாரிகள் கூட்டம் வெளியூர்ல இருந்து எதுவுமே இல்லாம வந்திருக்கிறார். உள்ளூர் வாசிகள் அடைக்கலம் கொடுப்பார்களா, இந்த அகதிகளை அவர்கள் ஆதரிப்பார்களா, மிகப்பெரிய சவால். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்து அந்த இரண்டு சமூகத்திற்கு மத்தியிலும் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த இரு சமூகத்திற்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தினார்கள். உலகத்தில் அகதிகள் பிரச்சனை என்றது மிகப்பெரிய பிரச்சனை. கடந்த மாதம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி உலக அகதிகள் தினம் என்று கொண்டாடப்பட்டது. அந்த தினத்தில் ஐநா சபை வெளியிட்ட ஒரு அறிக்கை உலகத்தில்
வருட வருடம் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேற்பட்ட நபர்கள் அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் இந்த அகதிகள் குறித்த பிரச்சனையை மிக வலுவடைந்து கொண்டிருக்கிறது. இதை சந்திப்பது மிகவும் சமாளாக இருக்கிறது என்பதாக பெரும் பேரரசுகள் எல்லாம் திணறி வருவதாக ஐநா சபை வெளியிட்ட அறிக்கையை நாம் பார்க்க முடிகின்றது. எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகதிகளாக வந்த முஹாஜிரீன்களையும் உள்ளூர்காரர்களாக இருக்கக்கூடிய உள்நாட்டு வாசிகளாக இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபாக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரத்துவம் என்ற ஒரு கயிற்றின் மூலம் இணைத்ததன் விளைவு எந்த அளவிற்கு சகோதரத்துவம் அவர்களிடத்தில் வளர்ந்தது என்று சொன்னால், ரெண்டு பேருமே சகோதரர்களாக மாற்றினார்கள். சொத்தில் வாரிசுரிமை பெறக்கூடிய அளவிற்கு சகோதரர்களாக மாறினார்கள் முஹாஜிரீன்கள் எல்லாம். ஒரு கட்டத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய நான்கு ஹலீஃபாக்கள் என்பதாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த நான்கு ஹலீஃபாக்களுமே முஹாஜிரீன்கள் தான். ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த சஹாபிகளை அகதிகளை தங்களுடைய ஆட்சியாளர்களாக அமர வைத்து அழகு பார்க்கின்ற அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு கூட்டத்திற்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த சகோதரத்துவம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பேணப்படுகிறதா என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் முன்னால் இருக்கின்ற பிரச்சனை பிற மதத்தினவர்கள். ரெண்டு பேருமே முஹாஜிர்கள் அன்சாரிகள், ரெண்டு பேருமே முஸ்லீம்கள். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண் முன்னில் நிற்பது பிற மதத்தை சார்ந்தவர்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா யூதர்களையும் நசரானிகளையும் மஜூசிகளையும் எல்லா கூட்டத்தினுடைய தலைவர்களையும் அழைத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். இன்னுடைய முஸ்லீம்கள் எல்லாம் அவர்களுடைய மார்க்கத்தில் இருந்து கொள்வார்கள். ஏன்னா அன்றைக்கு மெஜாரிட்டி ஆரம்பிச்சோம்னா முஸ்லீம்கள் தான். அந்த மற்ற மதத்தவர்கள் எல்லாம் மைனாரிட்டியா இருந்தார், சிறுபான்மையினராக இருந்தார்கள். அந்த சமூகத்தினுடைய தலைவர்களை அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமாதான ஒப்பந்தம் போடுகிறார்கள். நாங்கள் உங்களுடைய மதத்தில் ஏற்படக்கூடிய உங்களுடைய மதத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கின்றோம், அதே போன்று எங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது என்பதாக ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவில் நிறைவேற்றினார்கள். பிற சமூகத்தோடு சுமூகமாக போகின்ற அந்த விஷயத்தில் தான் அந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு நிச்சயம் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னால் நிற்கின்றது வந்திருப்பவர்கள் எல்லாம் மதீனாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த முஹாஜிர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் வியாபாரிகள், முழுக்க முழுக்க வியாபாரம் சார்ந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் முஹாஜிர்கள் எல்லாம். ஆனால் உள்ளூர் வாசிகளாக இருக்கக்கூடிய இந்த அன்சாரிகள் எல்லாம் அவர்கள் எல்லாம் விவசாயிகள். விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது மதீனா பூமி, வியாபாரத்தை அடிப்படையாக கொண்டது மக்கா. இரண்டு பேருமே வெவ்வேறு சிந்தனை ஓட்டங்களோடுடையவர்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரையும் ஒன்றிணைத்து, நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய பொருளை நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்பதாக ஒரு தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தில் மேற்கொள்கின்றார்கள். வெவ்வேறு சிந்தனைகளாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது, ஒரே பாதையில் பயணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக சமுதாய முன்னேற்றத்தை அடையும் என்கின்ற ஒரு விஷயத்தை அந்த தருணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இன்னைக்கு இது போன்ற இணக்கமும் இது போன்ற சுமூகமாக செல்லக்கூடிய விஷயங்கள் சமுதாயம் ஒன்று சேர்ந்து தங்களுடைய திறமைகளை பகிர்ந்து கொண்டு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இஸ்லாமிசமும் இது போன்ற பாதைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த இந்த அடிப்படை விஷயங்களை கொண்டு நாம் பயணிக்கின்றோமா என்பதாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பயணிக்காத அந்த விளைவுகள் இன்னைக்கு சமுதாயத்தில முன்னேற்றம் இல்லை, சமுதாயத்தினுடைய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லை. என்ன காரணம்? இஜ்ரத்தினுடைய அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை கட்டமைத்த அந்த கட்டமைப்பு இன்ற அளவில் மக்களினுடைய கணக்கெடுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தினார்கள். எத்தனை பேர் படித்தவர்களாக இருக்கின்றார்கள், எத்தனை பேர் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், எத்தனை பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்றார்கள் என்கின்ற முழு சென்சஸையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள்.
அதனால தான் யாரு சக்காத்து வந்து கொடுத்தாலும் எந்த பொருளை கொடுத்தாலும் அதை பெறுவதற்கு நீ தகுதியான ஆளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் வைத்திருப்பார்கள். யாசகம் என்பதையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் அந்த சமுதாயத்தினுடைய முழு விவரமும் ஃபுல் டேட்டாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில் இருந்தது. இன்னைக்கு சமுதாயத்தில் இந்த டேட்டா படித்தவர்கள் எத்தனை பேர், பட்டதாரிகள் எத்தனை பேர், அந்த வளங்களை, அந்த படித்த வல்லுநர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். மொழிபெயர்ப்பாளர்கள் யார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். கடிதம் எழுதுகின்ற எழுத்துத்துறை சார்ந்தவர்கள் யார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அந்த சமுதாயத்தினுடைய வளங்களை, ரிசோர்ஸஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதாக நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்தது அந்த சென்சஸ் என்று சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு. புகாரியினுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரி அப்படின்ற ஒரு கிதாப், அந்த புத்தகத்தில் எழுதுவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு கணக்கெடுப்பை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், அந்த மக்கள், அந்த மக்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், அது என்னென்ன பாத்திரங்கள் என்பதாக முதற்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில் கணக்கெடுப்பு இருந்ததா. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அந்த கணக்கெடுப்பு நாம வச்சிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்த விஷயங்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்தினுடைய அடிப்படையில் அமைத்த அந்த விஷயங்களை, ஹிஜ்ரத்தினுடைய அந்த அடிப்படையாக அம்சங்களாக இருந்த விஷயங்களை இன்னைக்கு சமுதாயத்தில் நாம் எடுத்து நடைமுறைப்படுத்துகிறோமா? எல்லா நேரத்திலும் தனக்கே ஆபத்து வந்தாலும் தன்னுடைய சமுதாயத்தின் பக்கம் மக்களை எப்படி ஈர்ப்பது, தன்னுடைய சமுதாயத்தினுடைய மக்களை எப்படி உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பது என்கின்ற ஒரு பாடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஹிஜ்ரத் பயணத்தின் மூலம் நமக்கு கற்று தருகின்றார்கள். ஹிஜ்ரத் போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அங்கு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதினுடைய தலையை யார் எடுத்து வருகின்றார்களோ அவருக்கு மிகப்பெரிய சன்மானம் வழங்கப்படும். எல்லாவர்களும் தங்களுடைய குதிரையை ஒரு பக்கம் செலுத்துகின்றார்கள். சுராகா என்று சொல்லக்கூடிய நபர் விலங்குகளினுடைய கழிவுகளை வைத்து அது எந்த திசையில் பயணிக்கிறது என்பதாக முழு அறிவை பெற்றிருந்த அந்த சுராகா அவர் சொல்லுகின்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுக்கு எட்டுகின்ற தூரத்தில் நபியவர்களை பார்க்கின்றார். குதிரையில் இருந்து இறங்கியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரம் கண்ணுக்கு எட்டுற தூரம் தான், வந்தா பிடிச்சிருவாரு. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாமானிய மனிதனாக கவனிக்க வேண்டும், உயிரை தலையை எடுத்து வந்தால் பல சன்மானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதியுடன் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த சுராக்காவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி, சுராக்கா எதற்காக வந்திருக்கிறேன்? சுராக்கா சொன்னார், உங்களுடைய தலையை கொண்டு வந்து அந்த மிகப்பெரிய வருமானம் எனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படியா சுராக்கா? உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், கைசர் என்று சொல்லக்கூடிய மன்னர், அந்த மன்னர் அணிவிக்கக்கூடிய, அந்த மன்னர் போடக்கூடிய அணிகலன்களுடைய மதிப்பு என்ன என்பதாக உனக்கு தெரியுமா? உலகத்தில் அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாம் அணிகின்ற அணிகலன்கள் எந்த அளவுக்கு சிறப்பிக்கதாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அந்த மன்னர் அணிவிக்கக்கூடிய, அந்த மன்னர் போடக்கூடிய அணிகலன்களை உமக்கு அணிவித்தால் எவ்வளவு அழகாக இருக்கும்? அதெல்லாம் எனக்கு எங்கு கிடைக்க போகுது? நானே கூலிப்படையாக வந்திருக்கிறேன் கொலை செய்வதற்காக, எனக்கு எப்படி அது கிடைக்கும்? கண்டிப்பாக உமக்கு அது கிடைக்கும். நீ இஸ்லாத்தை ஏற்றா என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த விஷயம் உமக்கு கிடைக்கும். உயிர் போகக்கூடிய நிலைமை, மார்க்கத்திற்கு எப்படி அந்த நபரை அழைக்கின்ற ஒரு கோணம், மார்க்கத்திற்கு வந்ததற்கு பின்னால் அந்த மனிதரை எப்படி உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தூரநோக்கு சிந்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தின் அமைந்ததன் விளைவுதான் அந்த சுராகா. எந்த சுராகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து அந்த வெகுமதியை பெற வேண்டும் என்று போனாரோ, இஸ்லாத்தோடு அவர் திரும்புகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு 20 வருடங்களுக்கு பின்னால் உமர்ரலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த கைசருடைய மன்னர் அணிவிக்கக்கூடிய மிகப்பெரிய அணிகலன்கள் எல்லாம் அந்த சுராகாவிற்கு அணிவித்து அழகு பார்க்கின்றார்கள் சஹாபாக்கள் எல்லோரும். தம்முடைய சமுதாயத்தினுடைய அடிமண்ட தொண்டனாக எவ்வளவு எதிர்ப்புகளை சுமந்து வந்திருப்பார் அந்த சுராகா. அவர்கள் உள்ளத்தை மாற்றி அமைத்து சமுதாயத்தினுடைய சாமானிய மனிதரை கொண்டு போய் உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்த்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்மளுக்கு பிற நபர்களுடைய வளர்ச்சியும் பிற நபர்கள் வளரக்கூடிய அந்த விஷயத்தை தாங்க முடியாத ஒரு சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஜீரத்தினுடைய அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய பாடத்தை நம்பத்திற்கு தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அவர்கள் செய்த ஒரு துவா, ரப்பி அத்ஹிரினி முத்ஹல சித்திக் வ அஹ்ரிஜ்னி முஃபரிஜ் சித்திக், யா அல்லாஹ்
நான் செல்லக்கூடிய அந்த மதினா அது வளமான பூமி, கண்டிப்பாக சொராஜின் அது மிகப்பெரிய வளமான பூமியாக இருக்கின்றது. அதே போன்று என்னை நீ வெளியேற்றிருக்கக்கூடிய இந்த மக்காவும் வளமிக்க பூமி ரப்பே. ஊரை விட்டு பிரியும் கண்டிப்பா சொந்த ஊரின் இந்த பாசத்தினால் சுற்றுலா இப்படி துவா செய்கிறார்கள். யாரா நான் செல்லக்கூடிய மதினாவும் வளமான பூமி, நான் வெளியே இருக்கக்கூடிய இந்த மக்காவும் வளமான பூமி. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா வஜ்அல்னி மில்லதுக்க சுல்தானன் நசீரா, நான் எந்த சமூகத்திற்கு சென்றாலும் அந்த சமூகத்தினுடைய ஆளுமையை ஆட்சி எனக்கு கொடு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்து விட்டு தான் ஹிஜ்ரத் பயணத்திற்கே சென்றார்கள். அந்த தூரநோக்கு சிந்தனை வெளியே விட்டு துரத்தியாச்சு, போறது அகதிகளாக போகிறோம். ஆனால் அந்த ஊருக்கு சென்றாலும் என்னுடைய சமுதாயத்தை, முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த பகுதியில் மிகச்சிறந்த ஆளுமையாக உருவாக வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை நமக்கு சொல்லி தருகின்றார்கள். நிறைய பாடங்கள் ஹிஜ்ரத்தின் வரலாறை படிக்க படிக்க அவ்வளவு விஷயங்கள் சமுதாயத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய அடுத்த பாடம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக வழிகாட்டுகின்ற புறப்பட்டு பாலைவன வழியாக அந்த குகையில் தங்கி மதினாவிற்கு சென்றார்கள் என்கின்ற வரலாற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக எப்பவுமே மக்காவுக்கு மதினாவுக்கு ஒரே விஷயம் ரூட்டு தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்தது வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ரெகுலராக போத பாதை இல்லாமல் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கின்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் யார் எந்த இடத்தில் கொண்டு வந்து உணவை நம்மிடத்தில் சேர்க்க வேண்டும், நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது நம்முடைய பொதுவாக பாளையத்தில் ஒட்டகம் போகும்பொழுது அதனுடைய பாதத்தினுடைய அந்த பாத சுவடுகள் எல்லாம் இருக்கும். யார் நமக்கு வழிகாட்ட வேண்டும், வழிகாட்டியதற்கு பின்னால் நாம் சென்றதற்கு பின்னால் அந்த ஒட்டகத்தினுடைய பாத சுவடுகளை யார் அழித்து வர வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு நுட்பமான விஷயங்களையும் திட்டமிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் நிறைவேற்றி காட்டுகின்றார்கள். அதனால தான் ஹிஜ்ரத் பயணம் என்பது வெற்றி மிக்க பயணமாக இருந்தது. இன்றளவிலும் சரித்திரம் சிறப்பு மிக்க பயணமாக அந்த ஹிஜ்ரத் பயணம் இருக்கிறது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திட்டமிடுதலும் அதிலே ஒரு அங்கமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை பயணம், சமுதாயத்தினுடைய வாழ்க்கை பயணம், சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் சரியான முறையில் அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டமிடுதல் நம்முடைய சமுதாயத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். நாம் என்ன திட்டம் வைத்திருக்கின்றோம், கல்வி குறித்து, பொருளாதாரம் குறித்து, ஆன்மீகம் குறித்து, அரசியல் குறித்து, சமுதாயத்தில் இந்த சிறு புத்தாண்டில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சமுதாயத்தினுடைய குடும்பமாக இருக்கட்டும், தனி மனித முன்னேற்றமாக இருக்கும், நான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னிடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது என்பதாக நாம் சுயபரிசோதனை செய்து பார்த்திருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், அந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக உருவாக்கினார்கள். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் செய்த இன்னொரு விஷயம், பள்ளியினுடைய கட்டமைப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலுப்படுத்தினார்கள். நாம பள்ளிவாசல் இபாதத்தை செய்வதற்கு மட்டும் உண்டான இடமாக ஒரு புனித சலமாக பார்க்கின்றோம், அதில் தப்பில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கட்டமைக்கப்பட்ட அந்த பள்ளியினுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் இன்று நம்ம சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா? வெறும் ஜும்மாக்களுக்கு மட்டும் அல்லது முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் ஒன்று கூட இங்கே இடமாக நாம் பள்ளியை பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை வெறும் விவாதத்தில் செய்யக்கூடிய இடமாக அமைத்ததையும் தாண்டி எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படக்கூடிய இடமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை கட்டமைத்தார்கள். அந்த நோக்கத்தில் அதே அமைப்பில் சஹாபாக்களும் அந்த பள்ளியை பார்த்தார்கள். ஒரு தடவை ஒரு சஹாபி அபு மாமாண்ட சஹாபி தொழுகை இல்லாத நேரத்தை பள்ளிவாசல்ல நடந்திருக்கிறாங்க. வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, என்ன அபு மாமா இது தொழுகைக்கான நேரம் இல்லையே, ஏன் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிறீங்க? உடனே அந்த அபு மாமா சொல்றாங்க, யார சொல்லலா, எனக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கின்றது. யார சொல்லலா, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், கடன் தொல்லைனா யார்கிட்ட போய் காசு வாங்கி கடன் அடைக்கலாம் என்று சிந்திக்கின்ற இந்த அந்த நோக்கத்தில் செயல்படுகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் பள்ளிவாசலின் பக்கம் வாருங்கள், உங்களுடைய கடன் அடைக்கப்படும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுடைய அடித்தளமாக ஏற்படுத்தினார்கள். நமக்கு ஏதாச்சும் கஷ்டம், என்னைக்காச்சும் நம்ம பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோமா? சஹாபாக்களுடைய கட்டமைப்பு, மஸ்ஜிதினுடைய கட்டமைப்பு, சஹாபாக்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய இடமாக பள்ளியை பார்த்தார்கள். இன்னும் ஒரு படி மேல சொல்றதா இருந்தா, கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வந்தா கூட சஹாபாக்க பள்ளிவாசல் நோக்கி வருவாங்க. ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ரசூலுல்லாஹி போய்க்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, கேக்குறாங்க இந்த அலிய
அரசரோட எங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் சண்டை வந்துருச்சதுனால அவங்க வெளியே கிளம்பி போயிட்டாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை, ஒரு கணவன் எங்கே சென்றிருப்பார்? சஹாபாக்கள் எந்த அளவிற்கு பள்ளியினுடைய அந்த மகத்துவத்தை விளங்கி வைத்திருந்தார்கள். நேரம் பள்ளிக்கு வந்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அலிகளிலாக தங்க படுத்திருந்ததாக நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம். பள்ளி வாசலினுடைய கட்டமைப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலுவாக அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தியதனால்தான் அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக, இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி மிக்க சமுதாயமாக, உலகத்தில் சிறந்த சமுதாயமாக மாறியது என்று சொன்னால், இது போன்ற கட்டமைப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தி அதை செயல்முறைப்படுத்தியதனால்தான் அன்றைய சமூகம் அது சிறந்த சமூகமாக இருக்குது. இந்த ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய இந்த வரலாற்று பின்னணியில் நாம் அந்த பாடங்களையும் அந்த படிப்பினைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு செயல்படுத்திய அந்த விஷயங்களையும் நம்முடைய சமுதாயத்தை நாம் எடுத்து பயணிக்கிறோமா என்கின்ற ஒரு சுய பரிசோதனை இந்த ஹிஜ்ரி புத்தாண்டில் நாம் செய்ய வேண்டும். திட்டமிடுதல், ஐந்தாண்டு திட்டம், பத்தாண்டு திட்டம், எத்தனையோ திட்டங்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய எல்லா வகையான திட்டங்களையும் சமுதாயத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துகிறதா என்ற அவசியத்தை பார்க்கணும். சஹாபாக்களுடைய கூட்டம் ஒரு தடவை சந்தைகளில் நிற்கும் பொழுது ஒரு சஹாபி ஓடி வர்றாங்க, நீங்க என்ன இங்கே சந்தையில வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அங்கே பள்ளிவாசலில் நபியினுடைய சொத்து பங்கிடப்படுகின்றது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இப்படி சந்தையில் நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று ஒரு சஹாபி அறிவிப்பு செய்தவுடன் எல்லா சஹாபாக்கள் ஓடுறாங்க பள்ளிவாசலை நோக்கி. அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கொண்டு சஹாபாக்களுக்கு மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை விளக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சட்டத்திட்டங்களை பள்ளிவாசலில் நபியினுடைய சொத்தை பங்கிடக்கூடிய விஷயமாக பார்த்த அந்த சமூகம், அப்படி அந்த விஷயத்தை பார்த்ததனால்தான் அந்த சமூகம் சஹாபாக்கள் சமூகம் மிகச்சிறந்த சமூகமாக இருந்தது. அகநீவிகள் இது போன்ற ஹிஜ்ரத்தினுடைய அந்த வரலாறுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கின்ற பாடங்களையும் படிப்பினைகளையும் சரியான முறையில் பெற்று அதை நடைமுறைப்படுத்தி செயல்முறைப்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த இஸ்லாமிய சமூகம் வளர்ச்சி மிக்க சமூகமாக, எழுச்சி மிக்க சமூகமாக மாறும் என்பதாக கூறி நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.